வணக்கம். திசைகளின் ஆரோக்கியம் உங்கள் பக்கம். பிளாஸ்டிக் எனும் அரக்கன் நவீன உலகம் நமக்கு எத்தனையோ விஞ்ஞான வெகுமதிகளை அளித்துள்ளது. அதன் பயனை நாம் அனுபவிக்கும் அதே வேளையில் அதனால் அடையும் தீமைகளும் ஏராளம். முதலில் வசதியாக தெரிந்த பலவும் இப்பொழுது நமக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது. இன்று நாம் பார்க்க போகும் பொருளும் அதே போல்தான். தொடக்கத்தில் மிக வசதியாக இருந்த இந்த பொருள் இப்பொழுது நமக்கு ஓர் அரக்கனை போல் தெரிகிறது. அது எந்த பொருள் என யோசிக்கிறீர்களா? ரொம்ப சுலபங்க. உங்களை சுற்றி ஒரு முறை பாருங்கள். உங்கள் சுற்றுப்புறத்தில் நீக்கமர நிறைந்திருக்கும். ஆ, கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதேதான், பிளாஸ்டிக். அதை பற்றிதான் இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். பிளாஸ்டிக் மனிதனை கொஞ்சம் கொஞ்சமாக கொல்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஓர் அரக்கன். சில மாதங்களுக்கு முன் ஓர் ஆராய்ச்சி முடிவு வெளியிடப்பட்டது. அதில் பிளாஸ்டிக் பொருட்களில் உணவு அருந்துவது புகைப்பிடிப்பதற்கு சமம் என்றும், புகைப்பதினால் வரும் அனைத்து தொந்தரவுகளும் பிளாஸ்டிக்கினால் வரும் எனவும் கூறுகிறது. வாருங்கள், பிளாஸ்டிக்கினால் ஏற்படும் தீமைகள் பற்றி காண்போம். 1. பிளாஸ்டிக் ஒரு வேதி பொருள். இதில் கட்டப்பட்டு வரும் உணவுப் பொருட்களின் சூட்டினால் பிளாஸ்டிக் உருகி அது உணவுடன் கலக்கிறது. இதை நாம் உட்கொள்வதன் மூலம் இந்த வேதிப்பொருட்கள் கல்லீரலுக்கு சென்று அதை சிறிது சிறிதாக பாதித்து மஞ்சள் காமாலை மற்றும் கல்லீரல் முற்றிலும் செயலிழக்கும் நிலைக்கும் தள்ளப்படுகிறது. 2. இந்த வேதிப்பொருட்கள் வயிற்றில் உள்ள அமிலங்களுடன் கலந்து வேதி வினை புரிவதால் வயிற்றில் புண் ஏற்படுகிறது. இந்த புண்கள் நீண்ட காலங்களுக்கு ஆறாமல் சிலருக்கு புற்றுநோயாக மாறுகிறது. 3. பிளாஸ்டிக் பொருட்களினால் பல்வேறு புற்றுநோய்கள் வருவதாக ஆராய்ச்சி முடிவுகள் கூறுகின்றன. 4. உடல் பருமன், கண் குறைபாடு, நினைவுத்திறன் குறைபாடு, அல்சீமியஸ் நோய், டிமென்ஷியா எனப்படும் மறதி நோய் வர காரணமாகிறது. 5. சர்க்கரை வியாதி, கணையம் செயலிழப்பு, சிறுநீரக செயலிழப்பு ஆகியவை வருகிறது. 6. பெண்கள் பருவமடைவதில் சிக்கல், சினைப்பை நீர்க்கட்டிகள் மற்றும் குழந்தையின்மை ஆகியவை மக்களை இன்னலுக்கு உள்ளாக்குகிறது. 7. பெண்களின் மார்பக புற்றுநோய்க்கு மிக முக்கிய காரணமாகிறது. இந்த பிளாஸ்டிக் எனும் அரக்கனால் வாழ்வை இழந்தவர்கள் பலர். நம்மையும் நம் சுற்றுப்புறத்தையும் காப்பது நம்முடைய கடமை. இந்த பிளாஸ்டிக் பயன்பாட்டிலிருந்து முற்றிலும் வெளிவருவது மிகவும் கடினம் என்ற போதிலும், சிறிது சிறிதாக இதிலிருந்து வெளிவருவது நமக்கும் நாளைய தலைமுறையின் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் முக்கியமாகும். என்ன மக்களே, இனி நாம் பிளாஸ்டிக்கை உபயோகிக்க மாட்டோம் தானே?